நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா உங்க தம்பியோட உயிரை காப்பாத்திடலாமா? இதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல, அஞ்சு நிமிஷத்துல முடியற வேலை. அம்மா, உங்க தம்பியோட உயிரை காப்பாத்திடலாமா? அம்மா, என்ன உங்க மகனா நினைச்சு நம்புங்கம்மா. சரி, என்னோட தம்பி உயிர் தான் எனக்கு முக்கியம். இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்யா, இப்பவே போறேன். சொல்லுங்கம்மா. போலீஸ் ஏதாவது பணம் கேட்பாங்களா? போலீஸும் ஃப்ரீ சர்வீஸ் தாம்மா, பணம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க தைரியமா போங்க. சரி. போலீஸ் ஸ்டேஷன் போங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு டாக்டர். அதெல்லாம் சேர்த்துக்க முடியாதா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு வந்துடுறேன். நீங்க அவரை பாத்துக்கிறீங்க? கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வந்துடுறேன். பதட்டப்படாம போயிட்டு வாங்கம்மா. என்னையா, இந்த வாரம் சரியா வசூல் ஆகல? ஆசை கடைசிங்கய்யா. ஏன் சொல்லுங்க ஐயா? யார் மணி? என் தம்பிய கத்தியால குத்திட்டாங்க ஐயா. என்னோட தம்பிக்கு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்துடலான்னு கூட்டிட்டு வந்தேன். நடந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லி முதல் தகவல் அறிக்கையை எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ஐயா. ஓ, எஃப்ஐஆர் போட்டு வர சொன்னாங்களா? ஆமாங்கய்யா. எஃப்ஐஆர் போட்டா போச்சு. ஆமா, எவ்வளவு பணம் வச்சிருக்க? பணமா? எதுக்குங்கய்யா? என்னமா புரியாம பேசுற? உன் தம்பி உயிர் பிழைக்கணுமா வேணாமா? பிழைக்கணுங்க, என் தம்பி உயிர் பிழைக்கணும். அப்ப எஃப்ஐஆர் போடணும்ல. யார் யாரு சார்? இந்த வரேன் சார். ஏமா, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு, வாமா வா. என்னம்மா பிரச்சனை? போலீஸ் ஐயா பணம் கேக்குறாருங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் ஏட்டு பணம் கேட்டிருக்காரு. என்ன பிரேமா, நான் சொல்றது சரிதானே சார்? நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். போலீஸ் பணம் கேட்க மாட்டாங்கன்னு ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னாங்கய்யா. டாக்டருக்கு என்ன தெரியும்? நீ எஃப்ஐஆர் கேட்டது சாதாரண கேஸ் இல்ல, கத்தி குத்து கேஸ். இதுக்கெல்லாம் சாதாரணமா எஃப்ஐஆர் போட முடியாதுமா, ஏகப்பட்ட பணம் செலவாகும். நீங்க பாக்குற வேலைக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, நாங்க எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? வெரி குட், பார்த்த பாவமா இருக்க, ஆனா நல்ல பாயிண்டா பேசுற. நான் பேசினது ஒண்ணும் தப்பு இல்லையா? சச்சே, யார் தப்புன்னு சொன்னது? நீ எப்படி சட்டம் பேசுறியோ அதே மாதிரி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில சட்டம் இருக்கு. உங்க தம்பிய யாரு, எதனால, எங்க வச்சு குத்துறாங்கன்னு நாங்க நேர போய் விசாரிக்கணுமா? அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட முடியும். ஐயா, என் தம்பிய யாரு, எதனால கத்தியால குத்துனாங்கன்னு காரணத்தை கண்டுபிடிங்கன்னு இதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட கேஸ் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரலங்கய்யா. ஏம்மா, நீ சொல்றது எதை நம்பி நாங்க எஃப்ஐஆர் போடுறது? ஐயா, எஃப்ஐஆர்னா முதல்ல போலீஸ்ல சொல்ற தகவல்னு எனக்கு தெரியுங்கய்யா. அதுக்கு முதல் தகவல் அறிக்கைன்னு பேரு. என் தம்பி சம்பந்தமா நடந்த கத்தி குத்து சம்பவத்தை நான் உங்ககிட்ட தெரிவிச்சிட்டேன்னு நீங்க எழுதி கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கய்யா.
கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. இங்க பர்மா, நீ சொன்ன உடனே நாங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. அடிபட்டவர் உங்க தம்பி தானான்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? அடிபட்டவர் என்னோட தம்பியோ இல்ல எனக்கு முன்ன பின்ன தெரியாதவராவே இருக்கட்டும், அது முக்கியம் இல்ல. அடிபட்டது ஒரு மனுஷ உயிர், அதை நம்ம காப்பாத்தி ஆகணும், அதுதான் முக்கியம். அது தெரியுதுமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானு நாங்க எப்படி நம்புறது? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா வாங்க, என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்க. ஆமா, நீ வச்ச ஆளு பாரு, நீ கூப்பிட்ட உடனே உன் பின்னாடி ஓடி வர்றதுக்கு. மக்களுக்காக தானே நீங்க வேலை பாக்குறீங்க? அதுக்காக எங்களுக்கு நிறைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்குமா, நீ கூப்பிட்ட உடனே உன் பின்னாடி ஓடி வந்துட முடியுமா? என்ன வேலை இருக்கு? இந்த வாரம் வசூலே சரியில்லைன்னு புலம்புற வேலையா சொல்லுங்கய்யா, புலம்புற வேலையா? இல்ல கொடுத்த வேலைய பார்க்காம வேலை பார்க்கற இடத்துல அசிங்கமா சிரிச்சு கிண்டலா பேசிட்டு இருக்கீங்களே, அந்த வேலையா உங்களுக்கு? வேற என்ன வேலை இருக்கு? இங்க பாருமா, ஒரு வயசான பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். இல்ல இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க? முட்டிக்கு முட்டி தட்டி என் மேல போய் கேச போட்டு என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவீங்களா? 25 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கேன். உங்களோட போலீஸ் வாழ்க்கை மீறி மீறி போனா 10 வருஷமோ இல்ல 15 வருஷமோ தான் இருக்கும். ஆனா என்னோட சிறை வாழ்க்கை அதை விட ஜாஸ்தியா இருக்கு, தெரியுமா? எல்லாத்தையும் நான் பார்த்தவன். இது வைரம் பாஞ்ச மனசு. நீங்க கத்தி பேசினா நான் பயந்துருவேனா? என்கிட்ட வச்சுக்காதீங்க. மாசம் மாசம் தவறாம கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து மக்களுக்கு வேலை பாருங்கன்னா அபயோன்னு சொல்லி உங்ககிட்ட தேடி வர மக்கள் கிட்டயே லஞ்சமா பணம் கேக்குறீங்களா? உழைக்க முடியாத வயசானவங்க ரோட்ல பிச்சை கேக்குறதுக்கும் நீங்க வரவங்க கிட்ட பிச்சையா லஞ்சம் கேக்குறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்க கெஞ்சி கெஞ்சி பிச்சை கேக்குறாங்க, நீங்க மிரட்டி மிரட்டி பிச்சை கேக்குறீங்க. உண்மையா சொன்னா சாமியாருங்க போடுற காவியும் நீங்க போட்டிருக்கிற காக்கியும் ஒண்ணுதான். காவியோட ஆசா பாசங்களை திறந்தவங்க, அன்பு நெறியில கலந்தவங்கன்னு காற்ற அடையாளம். காக்கியோட லஞ்ச ஊழல வெறுக்கிறவங்க, சட்ட ஒழுங்க காப்பாத்துறவங்கன்னு காற்ற அடையாளம். இந்த புனிதமான உடைய போட்டதுக்காகவாது கொஞ்சம் உண்மையா நடந்துக்கங்க. சில போலி சாமியாருங்களால ஆன்மீகம் கெட்டு போய் சன்னியாசிங்க மேல நம்பிக்கையே போயிடுச்சு. உங்கள மாதிரி போலீஸ்காரங்களால கையெடுத்து சல்யூட் பண்ற போலீஸ் துறைக்கே கெட்ட பேர் வரப்போகுது. கொஞ்சம் மனசாட்சியோட வேலை பாருங்க ஐயா. உங்க தம்பியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போதுமா? அப்படியா? இப்ப ஆஸ்பத்திரிக்கு வர போறீங்களா இல்லையா? என்னமா ஓவரா பேசுற, வரலன்னா என்ன பண்ணுவ? பேரை கொலை பண்ணவன் எனக்கு பேர். நீங்க எஃப்ஐஆர் போட்டு தரலனா 41 பேரை கொலை பண்ணவன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இப்ப நான் போறேன், ஆனா பின்னாடியே நீங்க வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க.
ஓகே ஓகே. ஐசியூல இருக்கிற மினிஸ்டரோட தம்பிய டீன் பார்க்க வரும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. என்னம்மா எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏ என்ன சொன்னாங்க? பணம் கேக்குறாங்க. என்னது பணமா? இது என்னம்மா அநியாயமா இருக்கு? அநியாயம்தா. அதிகாரத்துல இருக்கிறவங்க கேக்குறத கொடுத்தாதான் எல்லா இடத்துலயும் காரியம் நடக்கும்ங்கிறது வழக்கமா போச்சே. ஏம்மா போலீஸ் கேக்குற பணத்தை தான் விட்டு எறிஞ்சிட்டு எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு வர வேண்டியதானே? பணம் இருந்தா ஏழை பாழைங்க இந்த மாதிரி தர்ம ஆஸ்பத்திரிக்கு எதுக்குயா வராங்க? இந்த மாதிரி அவசர நிலையில வரவங்க போலீஸ் கேக்குற பணத்தை அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? ஏம்மா உலகத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுவா நீங்க பாக்கும்போது கவர்மெண்ட் துறையெல்லாம் இலவசமா தான் தெரியும். ஆனா நம்ம காரியம் நடக்கணும்னா எல்லாத்துக்கும் காசு பணம் தேவை. போலீஸ்க்கு காசு பணம் தேவை இல்ல, எல்லாமே இலவசம்னு சொன்ன நீங்களே இப்படி மாத்தி பேசுறீங்களேயா? ஏம்மா என்ன வந்து நீங்க பார்த்தப்ப உண்மைய நான் சொல்லியிருந்தேன்னா என்ன நீங்க தப்பா நினைச்சு பேசுவீங்க? நீங்களே நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கணும்னு தான் காசு பணம் தேவையில்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை அனுப்பிச்சு வச்சேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போங்கம்மா, முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்க தம்பியை காப்பாத்துற வழியை பாருங்க. தேவையில்லாம என்ன வந்து பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ்வளவு நேரமும் நல்லவ மாதிரி பேசிட்டு இப்ப விஷத்தை கக்குறீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அரசாங்க வேலையில இருக்கிற யாருமே நேர்மையாவும் இல்ல, அரசாங்கத்தோட சம்பளத்தை நம்பியும் இல்லைன்னு தெரியுது. கவர்மெண்ட் சம்பளத்தையே நம்பியிருந்தா இங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாதுமா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு வரோம். கவர்மெண்ட் வேலை ஈஸியா கிடைச்சிருதாமா? 100 பேர்ல 5 பேருக்கு தான் மெரிட்டுங்கிற பேர்ல எந்த பணமும் செலவு பண்ணாம சிபாரிசு இல்லாம வேலை கிடைக்குது. மீதி 95 பேருக்கு லஞ்சம் சிபாரிசுங்கிற பேர்ல தான் வேலையே கிடைக்குது. கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுக்குள்ள அதுக்கு நாங்கள் செலவு பண்ண பணத்துக்கு மாசம் மாசம் வாங்குற சம்பளம் வட்டி கட்டுறது கூட பத்தாதுமா. அப்புறம் எப்படி நாங்கள் சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்றது? உங்களை மாதிரி வர்றவங்கிட்ட வாங்கினாதான் உண்டு. இப்ப புரியுதாமா கவர்மெண்ட் அதிகாரிங்க ஏன் லஞ்சம் வாங்குறாங்கன்னு? நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த கேவலமான பழப்புக்கு இப்படி ஒரு விளக்கம் வேறையா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படிங்க உங்களால இப்படி வாய்க்குசாம பேச முடியுது? இதுக்கு நாங்க ஏன் வெக்கப்படணும்? அடுத்தவங்க சொத்தைய திருடுறோம் வெக்கப்படுறதுக்கு? நாங்க செய்யக்கூடிய வேலைக்கு பணம் வாங்குறோம் அவ்வளவுதான். வேற வழி இல்லாம பயந்து கொடுக்கறவங்க இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி கொடுக்கறவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஆண்டவனுக்கு அடுத்தபடி ஒரு மனுஷன் கைய கூப்பி பயபக்தியோட கும்பிடுறானா உங்களை மாதிரி டாக்டருங்களதாயா? டாக்டர்யா கடவுள் மாதிரி இருந்து என்னோட பிள்ளைய காப்பாத்துங்கய்யா அப்படின்னு கும்பிடுற மக்கள் எத்தனை? கடவுளா இருந்து எங்க அம்மாவை காப்பாத்திட்டீங்க, நீங்க எங்களோட குல தெய்வம்யான்னு உங்களை கும்பிடுற மக்கள் எத்தனை பேரு? யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உங்க டாக்டர் தொழிலுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புனிதத்தை கேவலம் பணத்துக்காக அசிங்கப்படுத்துறீங்களே. மத்தவங்களோட இதயத்தை பரிசோதனை பண்ற உங்களோட இதயத்துல ஈரமே இல்லையா? நீங்க எல்லாம் மனுஷங்க தானா இல்ல மிருகங்களா? இந்த பாருங்கம்மா, இந்தியன் படத்துல வர்ற தாத்தா மாதிரி எல்லாம் டயலாக் பேசுறதை விட்டுட்டு உங்க தம்பி உயிரை பொழைக்க வைக்கிறதுக்கு வழிய பாருங்க. என் தம்பிய நான் சாக விட மாட்டேன், என்னோட தம்பிய நான் சாக விட மாட்டேன். என்னோட தம்பியோட உயிரை எப்படி பொழைக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா பணம் இருந்தா தான் காரியம் நடக்கும்னு தெரியலையா? ஏம்மா இந்த ஆஸ்பத்திரியில வேற எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பணம் இருந்தா தான் எதுவுமே நடக்கும். இதே ஆஸ்பத்திரியில என்னோட தம்பிய நான் குணப்படுத்துறேன். ஏம்மா இங்க வார்ட் பாயில இருந்து பெரிய சீஃப் டாக்டர் வரைக்கும் ஒரே மாதிரி தான். நீங்க எங்க போனாலும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் பேசி 24 வருஷம் ஆச்சுங்க. 24 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே என்னோட பேச்சு எப்படி இருக்கும்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க போறீங்க.
முடியும் மக்களுக்கு சேவை செய்யணும் அரசாங்கம் உனக்கு வேலையை கொடுத்து
உனக்கு பொழப்பு நடத்த சம்பளமும் கொடுத்தா வேலை செய்யறதுக்கு லஞ்சம் கேக்குறதும் மந்திரிக்கு அவர் பொண்டாட்டிக்கு அவர் தம்பிக்கு அவர் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கூஜாவா தூக்குற பக்கத்துல வந்தா குத்தி சாகடிச்சிருவேன் குத்தி கொன்னுடுவேன் விட்டுருமா நீ எல்லாம் மரியாதைய பத்தி பேசுற வாங்க என் தம்பி உயிரை காப்பாத்த உதவி செய்யறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு கெஞ்சி கூப்பிட்டேன் எனக்கு 1000 வேலை இருக்கு நீ இப்படி கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு நாங்க என்ன உன்னோட வேலைக்காரங்களான்னு நீ தானே வீராப்பா பேசுன இப்ப எப்படி வந்த உன்னை தானா வர வச்சேன்ல உன்னை தானா எப்படி வர வச்சேன் பாத்தியா அப்புறம் என்ன சொன்ன என்ன சொன்ன மந்திரியும் நானும் ஒன்னான்னு கேட்டேன் கூப்பிடியா அந்த மந்திரிய அவர்கிட்டயே நியாயத்தை கேக்குறேன் கூப்பிடியா அந்த மந்திரிய கூப்பிடு மந்திரிய மந்திரினா என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா என்ன சத்தங்க இவர் தான மந்திரி என்ன பிரச்சனை இவரு நம்மள மாதிரி மனுஷன் தாயா இவரு நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தாயா நம்மள மாதிரி சாதாரண மனுஷன்